இப்போ இதுக்கு இப்போ இவ்வளோ நாளாக வந்து நம்ம சொசைட்டல் மற்ற விஷயங்கள் போட்ட அன்னெசரி விஷயங்கள் தான் அதை பிளாக் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். அதாவது நம்ம சொல்ல போனால் உங்களை நல்லா வச்சுக்கிடுறதுக்கு உங்களுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை. இப்போ அதே பாயிண்ட் தான். இப்போ அப்போ அது அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதான வேலை தான். ஒவ்வொன்றிலையும் போட்டு இப்போ நம்ம மேற்கொண்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு அப்போ இன்னும் கூடுதலாக தடைகளையும் பிளாக். அதாவது நம்ம பிளாக் பண்ணுறதும் இல்லை, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் உங்களை சரி பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லைங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். வேறு நீங்கள் என்ன பண்ணாலும் அது வெளியே உள்ள வேலை தான். அது அவுட்டர் ஆர்பிட்டில் தான் இருக்குது. இன்னர் ஆர்பிட்டை நீங்கள் டச் பண்ணவே முடியாது. அது எப்போவுமே நல்லா தான் இருக்குது. அந்த இன்னர் ஆர்பிட்டை நீங்கள் இன்னும் டச் பண்ணணுன்ட்டு எந்த முயற்சியுமே தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம எக்ஸ்டர்னல் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். அது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது நாலேஜ் உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பெருக்கிக்கிடலாம். உங்களுடைய கெப்பாசிட்டி கூட்டிக்கிடலாம். உங்களை நல்லா வச்சுக்கிடுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. எந்த கெப்பாசிட்டியும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது இப்போ ரெண்டு இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இன்னோசன் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது, இன்டலெக்ட் ஸ்டேட்டுன்ட்டு ஒன்று இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இன்டலெக்ட் ஸ்டேட்டுங்கிறது ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ். அது இன்னோசன் ஸ்டேட் வந்து உங்களுக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட. இதெல்லாம் கிளியர் பண்ணவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட் இருக்குது அப்படின்னு. நீங்கள் கிளியர் எதை கிளியர் பண்ணுவீங்க? நம்ம இந்த சொசைட்டிலையா நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுலேருந்து ஒவ்வொன்றும் நீங்கள் கிளியரே பண்ண வேண்டாம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் என்னெல்லாமோ படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் இப்போ கொட்டிக்கிட்டா இருக்கீங்க. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறது வந்து பேசுகிறதுக்கு ஏதாவது இதுவரைக்கும் படித்தது வந்து இடைஞ்சல் பண்ணவா செய்யுது? உங்களுக்கு எது தேவையோ அது தேவையானது அதனால் எடுத்து கொடுக்குறதில்ல. அதனால் எதையுமே நீங்கள் விலக்கி வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே இருக்கட்டும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் எதுவுமே நமக்கு தொந்தரவு எதுவுமே கிடையாது. நாலேஜும் தொந்தரவு கிடையாது, இதுவும் கிடையாது. நம்ம தேவையில்லாமல் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம இன்னோசன் ஸ்டேட்டை நோக்கி நம்ம நாலேஜை வச்சு ஏதாவது வேலை இருக்கான்னா வேலை இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா ரெண்டாவது என்னென்னு சொன்னால், ஆன்மீக உலகமே வந்து ஏதோ ஒரு மிஸ்டிக்கெல்லாம் என்ன செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரம்மாண்டத்தை கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னா காலங்காலமாக என்னென்னு சொன்னால், அந்த யோகாவும் ஞானமும் மிக்ஸ் ஆகிட்டது. யோகா வேறு, ஞானம் வேறு. யோகாங்கிறது இப்போ இந்த மிஸ்டிக்கெல்லாம் இல்லாமல் நாளைக்கு நடக்கிறது முன்னோட்டியே தெரியணுங்கிறதெல்லாம் யோகா சம்மந்தப்பட்டது. அப்படி சில ஸ்பெஷல் ஸ்கில்லெல்லாம் கூட நம்ம டெவலப் பண்ணலாம். அது நியூசன்ஸாக தான் இருக்கும். ஒரு அளவு பார்த்தா பிரம்மாண்டமாக தெரியும், கிட்ட போனால் நியூசன்ஸ் ஆயிரும். அது அது அந்த மாதிரி பிரச்சனையாயிரும். அதனால் அது ஆனால் ஆன்மீக உலகம் ரெண்டையும் கிளப் பண்ணி போட்டதுனால தேவையில்லாத குழப்பம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ப்யூர்லி இன்டர்னல்னு சொன்னீங்க. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இந்த சில ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது எல்லாமே அடுத்தவங்களுக்காகன்ற மாதிரி ஆகிடுது. ஆமாம். ஸ்லோலி அடுத்தவங்க மதிக்கணும், அடுத்தவங்க நம்ம காலில் விடணும், அடுத்தவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும், இப்படி தான் போக ஆரம்பிச்சிடுது. இல்லை அதுவுமே கூட என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சர்வைவ் ஆகணும் இல்லையா? ஒரு எக்கனாமிக்கல் நீடு இருக்குது. நீங்கள் சொசைட்டியில் வந்து மதிக்கணுங்கிறது கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு நெசசிட்டிங்கிற மாதிரி கூட. தட் ஹஸ் நத்திங் டு டூ வித் நீங்கள் சொல்கிற இன்டர்னல். அது ஓரளவு போதும். இப்போ நம்ம இப்போ உள்ள சொசைட்டியில் அப்படி தானே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு வசதியே இல்லைன்னு சொல்லி சொன்னால், ஏதோ வாழ்கிறோன்னு வாழ்கிற கூட முடியும். வாழ அதுக்கும் கூட நிறைய பேர் உங்கள்கிட்ட பிடிங்கி சாப்பிட்ற மாதிரி கூட நிறைய கோஷ்டிகள்லாம் புரட்டுருவாங்க. அதனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களை இது பண்ணுறக்கே சில நிறைய இதுகளெல்லாம் தேவைப்படுது. உங்களை சிலவங்க அவங்களுடைய சொத்தை பறி கொடுக்குற அளவு கூட ஆயிடுறாங்க. அதனால் உங்களை காப்பாற்றிக்கிட்டதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது மட்டும் செய்கிறதோட உங்களை காப்பாற்றிக்கிற வேலையிலையுமே அப்படி. அதனால ஏதோ ஒரு வகையில் இப்போ உள்ள சொசைட்டி அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம அதை நம்ம சொல்ல முடியாது. சொசைட்டியே வந்து மாறினா தான் அந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தேவைக்கு அதிகமாகவே கூட சேர்த்து வைக்க வேண்டிய அளவில், பாதுகாப்புக்கு அதிகமாகவே பாதுகாப்பு நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்ம எல்லாமே நல்லா தானே இருக்குன்னு சொல்லி நம்ம சொசைட்டியை நம்ப முடியல, அடுத்தவங்களையும் நம்ப முடியல. நம்மளது ஒரு நம்மளை நாமளே பாதுகாத்துக்கிட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா இப்போ உள்ள சமுதாய அமைப்பு அப்படி தான் இருக்குது. இப்போ அதுதான் நாங்கள் வேற ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணுறோம். அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. அது இருந்தாலும் ஒரு கான்செப்டை நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு எப்போ செயல்படுதோ செயல்பட்டு போட்டோம். இப்போதைக்கு நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக ஃப்ரீ ஆகிறதுங்கிறது எல்லாருக்கும் நம்மளுடைய பிறப்புரிமைங்கிற மாதிரி இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் போதும். இதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணவும் தேவையில்லை. இப்படி ஒன்று இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் போதும். நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளையும் கூட ஒரு அளவோடு வச்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் வேணும், இந்த மாதிரி மிஸ்டிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் நம்ம கவர் பண்ணணுங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்மளுடைய எல்லையை விரிச்சிக்கக்கூடாது. அது தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும்.
அது எல்லார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சிட முடியாது. நம்மளை மாதிரி ஆட்கள் தான் வந்து அந்த இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறது நம்மளை மாதிரி ஆட்கள் தான் சொல்ல முடியும் மொழி எல்லோரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சில அமானுஷ்யமான ஆற்றல்கள் அடைகிறது ஒரு பெரிய கிஃப்டாக நினச்சிட்டு இருப்பாங்க, பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நினச்சிட்டு இருப்பாங்க. அது எல்லோரும் அதை வந்து பழிச்சு சொல்கிறவங்க யாரும் அதிகமாக இல்லை, நிறைய பேர் அதை தான் ப்ளஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர் பக்கம் ஒருத்தர் வந்து இந்த ஓடுற ஃபேனை நான் கண்ணால் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார். என் நண்பர் சொன்னார், அதுக்கு தான் ஒரு விரல் போதுமே, ஃபேனை சுவிட்ச் போய் ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. பிறகு அவங்கெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் அப்படி போயிட்டு பிறகு ஏன் போட்டு இதில் நம்ம டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி பழையபடி தான் திரும்புகிறாங்க. திரும்பினா அவங்க சரியான வாழ்க்கையோடு வாழ முடியாமல் போயிடுறாங்க, டைம் போயிடுது. அதனால் முதல்ல ஆரம்பத்திலேயே அவங்கள கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணி எப்போ அந்த சிலதெல்லாம் போகாத நேற்று சொல்லி. ஏன்னா சிலதெல்லாம் அப்படி தான் தெரியும். பார்த்தீங்கன்னா சிலவன் பேர் ஸ்மோக்கிங் பாருங்கள், ஸ்மோக்கிங்கெல்லாம் எடுத்த இடத்துல யாருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது? ஏதோ ஒரு கையில் தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டு பிறகு விடுறதுக்கு இடமாடுபடுறாங்க. அந்த மாதிரி தான் எல்லா பிரச்சனையும் அப்படி தான். இப்போது நம்மளை தேவையில்லாமல் உள்ள போய் நுழைஞ்சிக்கிட்டு பிறகு விடுறதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷன் போயிடுறாங்க, முதல்ல ஏதோ ஒரு அவங்களுடைய தேடல் எல்லாமே உண்மையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நான் அந்த பர்டிகுலர் அந்த பர்சனுக்கு நான் க்ளோஸாக இருப்பேன், க்ளோஸாக இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சிக்கிறது. இப்படியே போய் இன்னொரு சர்க்கிள், இன்னொன்று போட்டு, இன்னொரு பிளாக், நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக் 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 பிளாக்காக போட்டுக்கிட்டே இருக்கிறது தான். நீங்கள் சொன்ன மாதிரி திரும்ப பார்க்கும்போது அவங்களுக்கு டைம் போயிடுது, போயிடுது. ஆமாம், இதெல்லாம் தப்புன்னு இல்லை. முதல்ல வந்து அது நம்ம என்டர் பண்ண வேண்டாத பகுதின்னுட்டே முதல்ல நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டோம்னா எது தேவையோ அதில் மட்டும் நம்ம இது பண்ணிடுவோம். ஏன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இன்னோசன் ஸ்டேஜ் நம்ம அடைய வேண்டிய இடம்ங்கிறதே நிறைய பேருக்கு தெரில. அதனால் வேறு ஏதோ ஒரு மிஸ்டிக்கல் ஆஸ்பெக்ட் தான் நம்ம கவர் பண்ண வேண்டிய இடங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தப்பாக போ டைரக்ஷனே தப்பாயிருது. இப்போ என்னுடைய லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நான் 18 வயசில் ஆரம்பித்தது வந்து 58வது வயசில் என்னுடைய ஜேர்னி முடிஞ்சது. 40 வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்பான ரூட்டில் தான் போயிருந்துருக்கிறேன், சரியான ரூட்டில் போகல. சரியான ரூட்டில் போகிறதுக்குன்னா அந்த நிமிஷத்துலேயே தெரிஞ்சுக்கலாம், ஆனால் என்னென்னு சொன்னால் சரியான வழிகாட்டல் இல்லை. இந்த நிறையா மாஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து தப்பையும் காட்டியிருக்காங்க, தவறானதையும் காட்டியிருக்கிறாங்க. என்னதான் பண்ணுறதுன்னுட்டு அவங்களுக்கே ஒரு கிறிஸ்டல் கிளியராக சொல்லத்தரல. மாஸ்டர் நம்ம வழிகாட்டுற மாஸ்டரே சரியில்லை, கிறிஸ்டல் கிளியராக சொல்லத்தரல. இல்லை நாம வந்து இல்லை, இது நாம அப்படி இருக்கிறத பற்றி தப்பு இல்லை, தேடுறவங்க அப்படி தப்பு, ரைட்டு தெரியாதவங்க பற்றி தப்பு இல்லை. தெரிஞ்சுக்கிட்ட மாஸ்டரே சரியாக வழிகாட்டணும்ல. அவங்க வந்து தப்பை என்கரேஜ் பண்ணுற மாதிரியே வழிகாட்டினாங்கன்னா பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை அது வந்து அவங்களுக்கு எப்போவுமே தப்பான வழியில் போனவங்களுக்கு அந்த வழி திருப்திகரமாக இருக்காது. இருந்தாலும் ரிட்டர்ன் ஆக முடியாதனால எங்கே எப்படி ரிட்டர்ன் ஆகுன்னு தெரியாது. என்ன அடைய வேண்டியது, என்ன விட வேண்டியது என்னங்கிறது ஒரு தெளிவாகவே யாருமே விளக்கமே கொடுக்கல. எல்லாமே அதான், அதாவது எப்படின்னா அவங்க வந்து ஒரு அறகுறைய நாலேஜோடு சரி இவ்வளோ தான் நமக்கு முன்னிட்டு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போயிட்டு இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லாமல் சாட்டிஸ்ஃபை ஆகிடுறாங்க. இப்போ ஞானிகள் எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிரேட் திங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கிட்டேயும் சில டிஃபெக்ட்ஸ் வந்திருக்கு. அந்த டிஃபெக்ட்ஸை நம்ம சொன்னோம்னு சொன்னால் அது ஏதோ அவளை குற்றஞ்சாட்டுற மாதிரி தான் இருக்கும் மொழியே, உண்மைக்கு கொஞ்சம் புறம்பாக தான் கொஞ்சம் டிவைட் ஆகிடறேன். இப்போ புத்தரை எடுத்துக்கிடுங்க, புத்தர் அளவுக்கு யாரோ பெரிய ஞானம்னு சொல்ல முடியும். ஆனால் அவர் வந்து துறவு மார்க்கத்தை வலியுறுத்திட்டாரு, அது எவ்வளோ பெரிய பிளாக்குங்கிறது அவருக்கே தெரில. அது இதுக்கும் அதுக்கும் துறவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை இது பண்ணுற மாதிரி ஆக்கி அது கலங்கலமாக என்ன அப்படி தானே இருக்குது. அது ஒரு சராசரி மனிதனுக்கு சம்மந்தப்பட்ட ஒன்றை யாருக்கோ சிலருக்கு பாத்திப்பட்ட மேட்டராக மாற்றிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லை, இது எல்லாருக்கும் தேவையான ஒரு அன்றாட தேவைக்குள்ள ஒரு டே டு டே லைஃபோடு சம்மந்தப்பட்டது, யாருக்கோ சிலருக்கு மட்டும் பாத்தியப்பட்ட இடம் உள்ளது.
அந்த மாதிரி ஒரு பிக்சரை தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த இன்னசென்ட் ஸ்டேட் வரும்போது இன்னானா மக்களோடு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, வாழ்ந்தாக வேண்டியிருக்கு. அப்படின் போது இந்த இன்னசென்ஸ் உண்மையிலேயே அச்சீவ் பண்ணிட்டால் மக்களுடைய சில நடவடிக்கைகள் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? இல்லை, நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் வேறு, நீங்கள் இருக்கிறது நிலமை வேறு. நீங்கள் இருக்கிறது நிலமை வந்து இதை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது இதை உங்களை டாமினேட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா போதும். உங்கள் செயல்கள் வந்து உங்களை டாமினேட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா போதும். இப்போ நீங்கள் வந்து எத்தனையோ செயல்கள் செய்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு நடுநிலைமையோடு இருந்தும் செய்யலாம், நீங்கள் பதட்டத்தோடையும் செய்யலாம். நடுநிலைமையிலேருந்து செய்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க. அது எல்லா செயல்களையும் ஒரு நடுநிலைமையில இருந்துகிட்டே செய்யும்பொழுது உங்களை பாதிக்கலை. ஆனால் நீங்கள் வந்து மசிலவங்க வந்து செய்கிற செயல்கள்லாம் அவங்களே பாதிச்சுக்கிடுவாங்க, ஒரு நடுநிலையிலேருந்து புரண்டுருவாங்க. அப்படி நடுநிலைமையிலேருந்து புரளாமல் அவங்கள பார்த்துக்கிட்ற மாதிரி தான். அது செய்கிற செயல்களை செய்யுங்க, எல்லா செயல்களையும் செய்யுங்க. உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டுருக்குன்னு சொல்லி ஒரு செயலுமே கிடையாது. நீங்கள் எந்த செயலும் எப்படி இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் ஓகே தாங்கிற மாதிரி. ஒரு எம்டினஸுக்கு எது வந்து நிறைவு கொடுக்கும்? எம்டினஸ்ஸாக இருக்கிறதுக்கு எதுவும், எம்டினஸுக்கு எம்டினஸ் மட்டும்தான் நிறைவு கொடுக்க முடியும். வேறு எதை வச்சு எம்டினஸ்ஸை நிறைவு பண்ண முடியாது. அதனால் எந்த செயலை வச்சும் உங்களை நிறைவு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. செயல்கள் செயலுக்காக தான் செய்யணுமே ஒழிய உங்களுக்காக எந்த செயலுமே கிடையாது. அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு பிளாக்கை கிரியேட் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னீங்க. எதை? இப்போ புத்தர் சொன்னீங்க. ஆமாம் 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 ஆமாம். இப்போ அவங்களுக்கு அந்த ஸ்டேட்லேருந்து இது தெரிஞ்சே பண்ணுவாங்களா இல்லை? இல்லை, அதான் மொத்தத்தில் வந்து ஏதோ சொல்லப்போனால் இப்போ நம்ம வந்து இப்போ அவரை குறை சொன்ன மாதிரி ஆயிரும். அது ரொம்ப அதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணான்னா, ஆனால் உண்மையில் அப்படி தான் நான் இருக்க அப்படி தான் இருக்குது. ஃபேக்டாக தான் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொந்த பையனுக்கே சன்னியாசம் கொடுக்குறாரு. இப்போ ஒருத்தர் வந்து தனக்கு எது சிறப்பாக தருதோ அதுதானே தன்னுடைய பிள்ளைகள் கொடுக்க முடியும். அப்போ ஒரு புத்தர் வந்து தன்னுடைய பையனே சன்னியாசி ஆக்குறாருந்தான்னு சொன்னால் அதுதான் உயர்ந்ததுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் பண்ணுறார். அப்போ வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தான்னா அது நடக்காதுங்கிற மாதிரி நினச்சி எப்படி ஒன்று பண்ணி அவர் கொடுத்துட்றாரு. அதெல்லாம் சரியில்லைல்ல. அது இப்போ ரமணர்கிட்ட கேட்குறாங்க, ஒருத்தன் இப்போ நீங்கள் வந்து சன்னியாசியாக இருக்கிறீங்க, இப்போ நாங்கள்லாம் குடும்பஸ்தனாக இருக்கிறோம், மனைவி இருக்குது, குழந்தைகள் இருக்குது. இப்படி ஒரு குடும்பஸ்தன் மனைவி மக்களோடு வாழ்கிறவன், கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தோடு வாழ்கிறவனுக்கு வந்து நீங்கள் இருக்கிற நிலையை அடைய முடியாதான்னுட்டு ஒருத்தன் கேட்குறான். அப்போ முடியும், தாராளமாக முடியும். நீங்கள் அதுக்கும் நம்ம இருக்கிற நிலைக்கும் வசிக்கிற சூழ்நிலைக்கும் இதுகளுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. நீங்கள் என்ன தொழிலும் பண்ணலாம், என்ன மாதிரியும் வாழ்க்கையும் வாழலாம், வாழ்ந்துட்டு ஞானியாகவும் இருக்கலாம்னுட்டு சொல்லி ரமணரே சொல்கிறாரு. அப்போ கேள்வி கேட்குறவர் என்னங்கன்னா, அப்போ நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுங்களேன்னு கேட்குறாரு ரமணர்கிட்ட. அப்போ அதுக்கு மட்டும் அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் அவங்களுக்கு தருது. நாம் இருக்கிற நிலைக்கு வந்து எதுவுமே இடைஞ்சல் இல்லைங்கிறது அவங்களுக்கு தருது. ஆனால் இருந்தாலும் இப்போ ரமணராவது வந்து ஒன்றும் சொல்லலை. இப்போ புத்தரை பொறுத்தளவில் இதெல்லாம் இது பண்ணி அவருடைய சீடர்கள் எல்லாமே சன்னியாசேதனம் வச்சுருக்கிறாரு. இப்போ சில சர்வீஸுக்காக சில டிசிப்ளினரி ஆக்ஷனாக நம்ம எடுக்கிற பற்றி தப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுறதுல தப்பு இல்லை. நீங்கள் மற்ற இதில் கமிட்மெண்ட்ஸு போகிறதோட உதவி பண்ண, நீங்கள் நிறைய ஃபேமிலியில் இருக்கிறதோட சர்வீஸுக்குன்னு சொல்லி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அது வேறு விஷயம். அது ஒரு ஏதோ ஸ்பெஷல் ரீசனுக்காக ஒரு சன்னியாசி குரூப்பை உற்பத்தி பண்ணால் பரவாயில்ல. ஆனால் ஒரு எல்லாருமே சன்னியாசி ஆகணும்னு அவர் எங்கேயுமே சொல்லவும் இல்லை. இப்படி இருந்தாலும் சொந்த மகனே சன்னியாசி ஆக்கிடுறாரு. ரெண்டாவது அந்த பற்று இருக்கிறதுனா என்னங்கிறத பற்றியும், பற்று தான் ஆசைய துன்பத்துக்கு காரணம்னுட்டு சொல்லி சொல்லும்பொழுது அதையும் சீடர்கள் எப்படி வளர்க்குன்னு சொன்னாரோ தெரில. நமக்கு தெரிகிற அளவில் நானும் எத்தனையாவது படித்து பார்த்துருக்குறேன், அப்படி ஒன்றும் தெளிவாக ஒன்றும் சொல்லலை. இப்போ ஆசைய துன்பத்து காரணம் சொன்னால் நம்ம பொருளில் ஆசைப்படக்கூடாதுங்கிற ஒரு அர்த்தம் வந்துடுது அது. ஆனால் உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம மன அனுபவங்கள் மேலே தான் ஆசைப்படக்கூடாது. மன அனுபவங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்கன்னா மன அனுபவங்கள் ஃப்ரீ ஆகிடும். இல்லைன்னா மன அனுபவங்களோடு எடுத்து நல்ல அனுபவத்தோடு இருக்கணும்னு போராடிட்டே இருப்போம். அதுதான் உண்மையான பிரச்சனை. அதுதான் ஆசையிலே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னால், மன அனுபவங்களை பிடிச்சு வைக்கணுங்கிறது தான் போராட்டம். நமக்குள்ளே போராடுறது தான் தப்பு. நீங்கள் புறத்தில் ஆசைப்பட்டுக்கிடுங்க, ஒரு சொத்து சுகங்களை வச்சுக்கிடுங்க, நல்ல சூழ்நிலையை உருவாக்கிடுங்க, அதுக்கு நீங்கள் போராடுங்க. அது ஆசைப்பட்டால் கூட தப்பு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் தேவை. அது ஃபிசிக்கல் நீடு வேறு, சைக்கலாஜிக்கல் நீடு வேறு. சைக்கலாஜிக்கலாக தான் நம்ம வந்து நம்ம எப்படி இருக்கணும், இந்த அனுபவத்தோடு இருக்கணும், இந்த அனுபவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சைக்கலாஜிக்கலாக நம்ம எதையோ ஒன்று பிடிச்சிக்கிறது தான் நம்முடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டை ஸ்பாயில் பண்ணிடுது.
குழந்தை வந்து ஏதாவது நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு எப்பமா முயற்சி பண்ணதா அது 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 பாட்டு ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்குது. அதுதான் நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட். அது ஆமாம். உங்களை பொறுத்த அளவில் நீங்கள் எப்பவுமே குழந்தையாகவே இருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு நீங்களாகவே குழந்தையாக இருங்க. அடுத்தவங்கள்ட்ட குழந்தையாக இருக்கணுங்க அவசியம் இல்லை. அடுத்தவங்களுடைய குழந்தையாக மாறிடக்கூடாது. உங்களுடைய குழந்தையாக நீங்கள் இருந்துக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தையா? ஆமாம், உங்களுக்கு நீங்களே குழந்தைய. எப்போ உங்களை பொறுத்தளவு நீங்கள் குழந்தை தான். அதுக்காக அடுத்தவங்களை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு ரோலில் இருக்கிறீங்க, ஒரு கலெக்டராக இருக்கீங்க, ஒரு கவர்னராக இருக்கீங்க, ஒரு அமைச்சராக இருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் அமைச்சர் தான், அடுத்தவங்களுக்கு நீங்கள் அது கலெக்டர் தான், உங்களுக்கு நீங்கள் குழந்தை தான். ஆனால் இந்த புற விஷயங்கள் தான் அந்த குழந்தைத்தனத்தை ஸ்பாயில் பண்ணுறது. எதுவுமே ஸ்பாயில் பண்ணலை. நாம் வந்து இதுக்கு விட்டு கொடுத்துட்றோம். நாம் விட்டு கொடுத்துட்றோம், அவ்வளோதான். இது பண்ணிடுறோம். அந்த நேரத்தில் அது இது பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இப்போ வெளியுள்ள வேலைகளும் ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. வெளியுள்ள வேலைகளை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் வெளியுள்ள வேலைகளையும் நீங்கள் 24 மணி நேரம் பார்க்குற மாதிரி நமக்கு தோணுது. உண்மையில் வெளியுள்ள வேலைகளையுமே 24 மணி நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கேயே வந்து ஒரு அப்படி ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி பார்த்துட்டா கூட போகும். ரொம்ப ஒன்றும் பார்க்குற அளவுக்கு அங்கே எந்த வேலையுமே கிடையாது. சில வேலைகள் இருக்குது, சில மெக்கானிக்கலாக சில வேலைகள் இருக்குது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் டைப் பண்ணுறீங்க, இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டைப் பண்ணிகிட்டே இருக்கணும்னா அது ஒரு பெரிய சில வேலைகள் இருக்குது. மற்ற சில வேலைகள் எல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பெரிய அவ்வளோ ஒன்றும் இல்லை.